ஆம் ஆத்மி கட்சி 10வது ஆண்டு விழா 10வது ஆண்டு நிறைவு பெற்று 11வது ஆண்டை எடுத்து வைக்கிறது. அதோடு சென்னையில் ஒரு புதிய ஒரு பிரமாண்ட ஒரு தலைமை அலுவலகம் இன்று துவக்கப்பட்டது. எல்லா ஆம் ஆத்மி கட்சி தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் அப்புறம் நிர்வாகிகள் எல்லாம் வந்திருந்து இன்றைக்கி மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்தி வச்சாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து தமிழகத்தில் ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குது. ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பிக்கப்பட்ட 10 வருடத்தில் இந்தியாவிலேயே காங்கிரஸ் கட்சி 100 ஆண்டுகளுக்கு மேலே இந்தியா ஆண்டிருந்தாலும் இன்று தன்னகத்தை 2 மாநிலத்தை தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆம் ஆத்மி கட்சியினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால், கட்சி ஆரம்பித்த 10 ஆண்டுகளில் டெல்லியையும் பஞ்சாபையும் வென்று மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த குஜராத்தை நோக்கி மக்கள் ஆம் ஆத்மி கட்சி மிகப்பெரிய வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த குஜராத்தினுடைய வெற்றி என்பது எப்படி ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் என்பார்களோ அதுபோல 2024 தேர்தலுக்கு இது மிகப்பெரிய முன்னோட்டம். இந்தியாவின் அடுத்த பிரதமர் கெஜ்ரிவால் தான் என்பதை எடுத்துச் சொல்லுகின்ற விதமாக, இந்திய மக்களுக்கு பறைசாற்றும் விதமாக இந்த தேர்தல் முடிவு 8ஆம் தேதி வர இருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி குஜராத்தில் ஏற்கனவே சூரத்தில் 27 கார்பரேஷன்ல வார்டுகளில் வென்றிருக்கிறது. இன்னும் சிறப்பாக அதை சொல்ல போனால், கெஜ்ரிவால் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகாமலேயே அந்த 27 இடங்களை இது கைப்பற்றியிருக்கு. அதே போல் இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சாரம் இன்றைக்கி மக்களை ஏமாற்றி மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் அடிப்படை தேவைகளை எதுவுமே பூர்த்தி செய்யாமல் இன்றைக்கி மதங்களையும் ஜாதி உணர்வுகளையும் தூண்டிவிட்டு தொடர்ந்து அரசியல் நடத்தி வரும் பாஜகவிற்கு பாரதிய மக்கள் குஜராத் மக்கள் மிகப்பெரிய சம்பட்டி அடியை கொடுக்கிறார்கள். இது இந்திய மக்கள் எப்போவுமே பஞ்சாபில் வந்து ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றது. அப்பொழுது 5 மாநில தேர்தல் இந்தியாவில் நடந்துச்சு. 5 மாநில தேர்தலில் 4 மாநிலத்தை பற்றி யாருமே பேசலை, ஆச்சரியமாக பேசப்படலை. ஆனால் பஞ்சாபின் வெற்றி மிக ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. அதே போல் குஜராத் ஏற்படுத்த போது அதை தொடர்ந்து இந்தியா முழுக்கவும் ஆம் ஆத்மி கட்சி வலுப்பெறக்கூடிய சூழல் இருக்கு. இன்னைக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் எங்களோட கட்டமைப்புகளை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறோம், மிகப்பெரிய வலுப்படுத்திட்டு இருக்கிறோம். அதனுடைய துவக்கமாக இன்னைக்கு இந்த அலுவலகம் துவக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு எங்கிலும் மக்கள் வந்து 8ஆம் தேதிக்கு பிறகு, நான் எங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, லட்சக்கணக்கான மக்கள் ஆம் ஆத்மி கட்சியை நோக்கி வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அவர்களில் வரவேற்கும் விதமாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய பணி துவங்கி இருக்கிறது. ஏன்னா இந்த வருங்காலத்தில் 2024 இந்தியாவில் மோடியா கெஜ்ரிவாலா என்ற ஒரு நிலை தான் இந்தியாவில் உருவாகப் போகிறது. அதற்கான தயாரிப்பில் ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாடு இறங்கியிருக்கிறது. சார், ஆம் ஆத்மி கட்சி வந்து இது மக்கள் கட்சி. இது நாங்கள் கூட்டணிகளை நம்பி நிற்கிற கட்சி அல்ல. டெல்லியில நாங்கள் கூட்டணியை நம்பி நிக்கல, பஞ்சாப்லயே நிக்கல, நீ குஜராத்லயே நிக்கல. ஆம் ஆத்மி கட்சி இறங்குச்சுன்னு சொன்னா இருக்கிற 2 கட்சிகளும் காணாமல் போகிறது. இது டெல்லி, பஞ்சாப், குஜராத் உதாரணம். அதே போல தமிழ்நாட்டில் ஆம் ஆத்மி கட்சி அதெல்லாம் வரும்போது எங்களுக்கு கெஜ்ரிவால் என்பவர் தான் முகம். அந்த முகம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் சந்து பொந்துகள்லையும் எல்லா கிராமங்களிலும் இது சென்று அடைந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய சேவை, அவருடைய சேவைங்கிறது அடிப்படை மக்களுடைய அடிப்படை தேவையை பற்றியது தான். மக்களுக்கு குடிநீர் கிடைக்குதா, படிப்பு கிடைக்குதா, அவர்களுக்கு மருத்துவ வசதி கிடைக்குதா, அவர்களுக்கு சம்பள வேலை வாய்ப்பு இருக்கா, அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள், அவர் ரோட்டில் போனால் நடக்க முடியுதா, பிளாட்ஃபார்ம் இருக்கா, இப்படிப்பட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுனால இன்றைக்கி விலைவாசி எல்லாத்தையும் எது மின்சாரம் தான் அடிப்படை தேவை. 1 நிமிஷம் மின்சாரம் இல்லைனா நம்ம இருக்க முடியாது. அந்த அதையெல்லாம் மக்களுக்கு எப்படி இவ்வளவையும் கொடுத்து டெல்லியில் வந்து ஒரு கடனே இல்லாத ஒரு மாநிலத்தை இந்தியாவில் கட்டமைத்திருக்கிறார். அதனால அவரோட மாடல் தான், கெஜ்ரிவால் மாடல் தான் இனி இந்தியாவின் மாடல். பலப்படுத்துற வேலை இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து சேருகின்ற சூழல் இன்னைக்கு ஆம் ஆத்மிக்கு உருவாயிருக்கு.
கூட்டணியை பற்றி நாங்கள் இப்போ யோசிக்கலை. கூட்டணியை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு மக்களை பற்றி யோசிக்கிறோம். மக்களை கட்சியில் எப்படி கொண்டு வர்றது, மக்களை எப்படி பலப்படுத்துறது, மக்களை ஆம் ஆத்மி பக்கம் எப்படி திருப்புறதுங்கிற வேலையில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். கூட்டணி என்பது தேர்தல் சமயத்தில் இருக்க வேண்டிய விஷயம். ஆனால் கூட்டணி என்பது கூட்டணியை என்னன்னு கேட்டால் கூட்டணியை கெஜ்ரிவாலே சொல்றார், கூட்டணிங்கிறதே புரியல. ஏன்னா கூட்டணி இருக்கிறாங்க, சேர்றாங்க, தேர்தல் நடந்து நிற்கிறாங்க, அப்புறம் களைஞ்சு போயிடுறாங்க. அந்த ஆட்சி நிற்கிது, நிலைக்கிறதும் இல்லை. இது மாதிரி நிறைய நாங்களும் சந்திச்சிருக்கிறோம். அதனால நாங்கள் வந்து கூட்டணி மேலே எங்களுக்கு அவ்வளவாக நம்பிக்கை இல்லாத காரணத்தால் மக்களோடு கூட்டணி போடுறது எப்படி அப்படிங்கிறதுல இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வலுவாக இறங்கியிருக்கிறார். அந்த வகையில் தான் இது வரைக்கும் அவன் போயிட்டுருக்கு. ஆனால் இருந்தாலும் இந்தியாவில் தேவை, இன்னைக்கு மோடி என்பவர் இறக்கப்பட வேண்டியவர். மோடி என்பவர் சாமானிய மக்களுக்கான தலைவன் அல்ல, கார்பரேட் மக்களின் தலைவர். இன்னைக்கு விலைவாசி கேஸ்லேருந்து எல்லாத்தையுமே அளவுக்கு அதிகமாகும், மக்கள் தாங்க முடியாத அளவுக்கு ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் இவர்கள் மக்களுக்கான தலைவர்கள், பிரதமராக அவர் இல்லை. ஆக இவர் இறக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது 2024. அப்படி அந்த தேர்தல் நேரத்தில் மக்கள் இது கட்சி முக்கியமா நாடு முக்கியமா என்ன, நாடுதான் முக்கியம். அப்போ அந்த நிலைக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப எங்களுடைய தலைமை முடிவெடுக்கும். ஆனால் இதுவரை கூட்டணியை பற்றி சிந்தனை எங்களுக்கு இல்லை.